இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். தரணியாண்ட தமிழன் எட்டு திக்கும் தன்னோட புலிக்கொடியை பறக்கச் செய்த, தன் சாம்ராஜ்யத்தை பரவச் செய்த சோழர்கள் பற்றியும் சோழ வரலாறுகள் பற்றியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த, இன்றளவும் பேசப்படுற, இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான ஆயத்திரோன் படத்துல பல ரகசியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆயிரத்தில் ஒருவன் இந்த கதை எதை நோக்கி நகரும், அதாவது பாண்டியர்களோட வாரிசுகள் சோழர்கள் கிட்ட தங்கள் போர்ல இழந்த குலதெய்வ சிலையை தேடி போற மாதிரியும், போற வழியில பல தடைகள் டிராப்ஸ் இருக்கும், பாம்பு மாதிரி சோழர்களோட காவலகம் மாதிரி இவங்க எல்லாம் கடந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்த போய் சேரும் போதுதான் இந்த பாண்டிய வாரிசுகளுக்கு தெரிய வரும் சோழர்களும் சோழ மன்னனும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த பாண்டிய வாரிசான அனிதா பாண்டியன், அதாவது ரீமாசன், சோழ மன்னன் முன்னாடி போய் நான் தான் சோழ தேச தூதுவன் அப்படின்னும், சோழ தேசம் நோக்கி உங்களை கூட்டிட்டு போறதே நான் தான் அப்படின்னு சொல்லும் போது சோழ மன்னன் அதை நம்ப மறுக்கிறான். நம்ப மறுத்த சோழ மன்னன்ட்ட மன்னனை கூடி உறவு நாடி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுதான் என்னோட கட்டளை, அதை தான் நான் செய்ய போறேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல ரீமாசன் தெலுங்குல ஒரு பாட்டை பாடி சோழ மன்னன்ட்டு பல விஷயங்களை சொல்லுவாங்க, கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் இடத்துல வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்போவாது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, தமிழ் மன்னன் சோழன் கிட்ட ஏன் ஒரு பொண்ணு தெலுங்குல பாட்டு பாடணும்? அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக சோழக காலத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னு சொன்ன உடனே டீஃபால்ட்டாக நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அதாவது முற்கால சோழர்கள் பற்றியா, இடைக்கால சோழர்கள் பற்றியா, இல்லை பிற்கால சோழர்கள் பற்றியா, யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறது பிற்கால சோழர்கள்னு சொல்லப்படுற சாளுக்கிய சோழர்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சாளுக்கிய சோழர்களா இவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான விடையை முதல்ல பார்த்துருவோம். கீழே சாளுக்கியிலே தான் நம்ம சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீழே சாளுக்கியர்கள் யாருன்னா, இப்போ இருக்கிற ஆந்தாவிட வேங்கி நாடு அப்படின்ற ஒரு பகுதியை தலைமையிடமே கொண்டு ஆட்சி செய்த ஒரு மன்னரும் தான் இந்த கீழச்சாளுக்கியர்கள். இந்த கீழச்சாளுக்கியர் தாய்மொழியை தெலுங்கு கொண்டவங்க. இந்த கீழச்சாளுக்கியர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் எப்படியான உறவு உருவாகுச்சு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முற்கால சோழர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் டக்கு ஞாபகம் வந்து கலனை கட்டி கரிகாரன், அது மாதிரி நலங்கிள்ளி இளங்கிள்ளி இந்த மாதிரி பல சோழ மன்னர்கள் இருந்தாங்க. இவங்களோட சோழ ஆட்சி, இவங்களோட சோழ ஆட்சி வலுவிழந்து போகும்போது மறுபடியும் சோழ ஆட்சியை வலுப்பெற செய்கிறது இடைக்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விஜயாலய சோழன் அப்படின்றவர் முத்தரையர்களை தோக்கடிச்சு மறுபடியும் சோழ சாம்ராஜ்யத்தை வலுப்பெற செய்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஆதித்ய சோழன், அதுக்கப்புறம் பராந்தக சோழன், இந்த மாதிரி ஒவ்வொரு சோழ மன்னர்களும் ஆண்டுகிட்டு வராங்க. இதுக்கிடையில ராஜராஜ சோழன், அதாவது இப்ப இன்னைக்கு தமிழினமே போற்றி புகழ்ற இந்த ராஜராஜ சோழனோட தாத்தா அரிஞ்சய சோழனுக்கும் இந்த சாளுக்கிய இனத்துக்கும் ஒரு உறவு ஏற்படுது. இருந்தாலும் ராஜராஜ சோழன் காலத்துல தான் இது மிகவும் வலுப்பெறுது. எப்படி அப்படின்னா, ராஜராஜ சோழனான மகனான ராஜேந்திர சோழனும் இங்க நான் சொன்னே சொன்ன சாளுக்கிய இனத்துல இருக்கிற விமலாதித்தன் அப்படின்ற இளவரசனும் நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல போர்கள் செய்கிறாங்க, பல நாடுகளை கொண்டு வந்து தங்களோட சாம்ராஜ்யக்குள்ள சேர்க்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட மகன், தன்னோட சாம்ராஜ்யத்துக்கு விமலாதித்தனை அழைச்சிட்டு வராரு. விமலாதித்தனை அழைச்சிட்டு வரும்போது இங்க இருக்க ராஜராஜ சோழனோட மகளான குந்தவை, இந்த குந்தவைன்ற பேர் கூட சாளுக்கிய சோழர்கள் வந்ததுதான் இந்த அரிஞ்சய சோழன் காலத்துல. அது வந்துட்டு இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பேச வந்த விஷயம், அந்த விமலாதித்தன் வந்து அங்கிருந்து இங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் இங்க ராஜராஜ சோழனோட மகளை பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிடுது. ராஜராஜ சோழன் இந்த இடத்துல விமலாதித்தனுக்கு தன்னோட மகளான குந்தவையை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அதாவது ராஜேந்திர சோழன் வந்து தன்னோட தங்கையை தன்னோட நண்பனான விமலாதித்தனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், அதாவது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவின ராஜராஜ சோழன் எப்படி தன்னோட மகளை வந்து சாதாரண ஒரு இடத்துல கொடுத்துட முடியும், தனக்கு நிகரான ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனுக்கு தானே கொடுக்க முடியும். அப்படி பார்த்தா ராஜராஜ சோழன் எந்த மாதிரியான ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த கீழே சாளுக்கியர்களும் வந்துட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி வச்சிருந்தாங்க அவங்களோட நாடு பக்கம், அதாவது இந்த வேங்கி நாடு சைடில். இங்க விமலாதித்தனுக்கும் குந்தவை திருமணத்துக்கு பிறகும் சோழர்களுக்கும் வேங்கி நாட்டுக்கான உறவு மேம்பட காரணமா இருந்தது ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட மகன். தன்னோட தந்தை இறப்புக்கு பின்னாடி அரியணை ஏற ராஜேந்திர சோழன் தன்னோட மகளான அங்கம்மா தேவியை இந்த விமலாதித்தனோட மகனான ராஜராஜ நரேந்திராவுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. அதாவது தன்னோட தங்கையான குந்தவையை விமலாதித்தனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாச்சு, அதே மாதிரி தன்னோட மகளான அங்கம்மா தேவியை இந்த விமலாதித்தனோட மகனுக்கு இந்த சாளுக்கிய இளவரசனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாரு. இதனால இவங்களோட உறவு மிகவும் வந்துட்டு வலுப்பெறுது. இந்த மாதிரி இவங்களோட உறவு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு சோழ மகளும் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அப்போ விஜயேந்திர சோழர்களுக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச அதிராஜேந்திர சோழன், இவருக்கு வாரிசு கிடையாது. இந்த அதிராஜேந்திர சோழன் அரியணை ஏறி வெறும் 6 மாத காலத்துக்குள்ளேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சோழ தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது, அதாவது அரசுரிமை யாருக்கு, இவருக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்ற பிரச்சனை. இது மட்டும் இல்ல, சேரர்களும் பாண்டியர்களும் எப்படியாவது சோழ தேசத்தை தகர்த்து தங்களோட சாம்ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரணும் பயங்கரமான திட்டங்களும் சதிகளும் நடந்துட்டு இருந்த நேரத்துல தான் ஏற்கனவே சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்குமான உறவு நல்லா இருந்த நேரத்துல அங்கிருந்து ராஜேந்திர சோழனின் மகள் வழி பேரனான இந்த நரேந்திரா, ராஜராஜ நரேந்திராவோட மகனான அபிநய சாளுக்கியன் இங்க வர்றாரு. முதலாம் குலோத்துங்க சோழனா அரியணை ஏறுறாரு. பின்னாளில் இவரே இரண்டாம் ராஜேந்திர சோழனின் மகளான மதுராந்தகையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த இவரோட காலம் தான் சாளுக்கியர்கள் சோழக காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாளுக்கிய சோழக காலம் கிட்டத்தட்ட 8 சோழர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சி செய்யறாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டு
ஆண்டுகள் கடந்து ஆட்சி செய்யறாங்க. நல்வழியில் ஆட்சி செஞ்சு சோழ சாம்ராஜ்யம் எதே மாதிரி வந்துட்டு பாதுகாக்கப்பட்டுச்சோ வலுப்பெற்றதுச்சோ அதை விட அதிகமா வலுப்பெற செய்யறாங்க. இவரோட காலத்துல தான் தமிழ் மொழியான தொன்மை மொழியும் வந்துட்டு அதிகமா வலுப்பெறுது. நிறைய பாடல்கள் இவரோட காலத்துல தான் இயற்றப்படுது. ஒரு எடுத்துக்காட்டு கலிங்கத்து பரணில இருந்து இந்த குலோத்துங்க சோழ உலா இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து இவங்க காலத்துல தான் இயற்றப்படுது. இதுக்கு இப்போ நம்ம அந்த ஆயிரத்தி ஒருவன் படத்துல போவோம். அந்த இடத்துல ரீமசன் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க நல்லா பாத்துருக்கலாம். அந்த இடத்துல அவங்க வந்து பாடுவீரோ தேவரே, பரணி கலம்பகம் உலா ஏதேனும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமாவது தெரியுமா, இந்த மாதிரி வந்து நக்கலா ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது தெலுங்கு நீயே, தெலுங்கு சோழன் தானே நீயே, உனக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னு அவங்க கேள்வி நக்கலா கேட்கும் போது அந்த இடத்த அந்த சோழ மன்னன் தன்னோட தான் தமிழ்ல சிறந்தவன் அப்படின்றதையும் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அந்த வீடியோல அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது தாய் தின்ற மண்ணே அப்படின்னு, தாய் என் தாய் வந்து இந்த மண்ணை தின்னு வளர்ந்தவங்க, இது என்னோட தாய் மண்ணு, அப்படி எப்படி எனக்கு வந்து தமிழ் தெரியாம போயிடும், தமிழ்லயும் நான் சிறந்தவன் புலமையானவன் அப்படின்றத காட்டுற மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த நெல்லாடி நிலம் எங்கே சாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இங்க கலிங்கத்து பரணி அதாவது கிட்டத்தட்ட 1770 இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1775 என்னவாகுது அப்படின்னா, இங்க வேங்கி நாடு இருந்துச்சு இல்லையா, அதாவது வேங்கி நாட்டுல வந்து அவங்களோட தாய் மாமன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு விதையாத்தியா அப்படின்னு சொல்ற அவரோ இறந்து இறப்புக்கு பிறகு என்ன பண்றாரு இந்த முதலாம் குலோத்துங்க சோழன், சோழ தேசத்தோட வேங்கி நாட்டை இணைக்கிறாரு. தன்னோட சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் பெருசாகுது. சோழ சாம்ராஜ்யத்துக்கு வந்துட்டு வேங்கி நாட்டை இணைச்சதுக்கு அப்புறம் சோழ சாம்ராஜ்யம் பெருசாகுது. இதே மாதிரி போயிட்டு இருக்க போது கிட்டத்தட்ட 1796 கலிங்க மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வேங்கி நாடு, ஏன்னா இங்க வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் சோழ இந்த சோழ மண்ணில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல வேங்கி நாடு எப்படியாவது கைப்பற்றணும்னு இந்த கலிங்கத்து மன்னர்கள் எல்லாமே முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல இங்க இருந்து மறுபடியும் போய் சண்டை போட்டு கலிங்க மன்னர்களை தோக்கடிச்சு இவரோட சாம்ராஜ்யத்துக்குள்ள கலிங்கத்தையும் இருக்கிறாரு. கலிங்கத்தை இணைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ரெகுலரா கப்பம் கட்டணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் கொடுத்தாரு. அவங்களும் ப்ராப்பரா கப்பம் கட்டிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல. அதாவது 1813 மறுபடியும் இந்த கலிங்கத்துல வந்துட்டு கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ மறுபடியும் இங்க இருந்து கலிங்கத்து இரண்டாம் கலிங்கத்து பரணி அந்த கலிங்கத்து போர் நடக்குது. இந்த இரண்டாம் கலிங்கத்து போற பேஸ் பண்ணி தான் இந்த கலிங்கத்து பரணி எழுதுனது ஜெயமுண்டர் எழுதுன கலிங்கத்து பரணியே வந்து உருவாகுது. கலிங்கத்து பரணி உருவாகிறதுக்கான காரணம் இந்த இரண்டாம் கலிங்கத்து போர் தான். மறுபடியும் போய் சண்டை போட்டு மறுபடியும் கலிங்க தேசத்தை தன்னோட தேசத்து கூட இணைக்கிறாரு. வெங்கி தேசம் ஏற்கனவே வந்து சாம்ராஜ்யம் வந்து சோழ சாம்ராஜ்யத்தோட இணைச்சாச்சு. இந்த மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யமா சோழ சாம்ராஜ்யம் உருவானது மறுபடியும் பிற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள் எப்படி மறுபடியும் சோழ சாம்ராஜ்யம் வலுப்பெற்றுச்சோ அதே மாதிரி பிற்கால சோழர்கள் கிட்டத்தட்ட 50 ஆட்சி செஞ்ச இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல தான் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வலுப்பெற்ற சோழ சாம்ராஜ்யமா மறுபடியும் மாறுது. இந்த இடத்துல ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு காரணம் என்ன, அதாவது தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல எதுக்காக தேவையில்லாம ஒரு தெலுங்கு மன்னன் ஒரு ஒரு சாளுக்கிய மன்னனை பத்தி இவ்வளவு தெளிவா பேசணும் அப்படின்னா, இங்க நீ பெரியவன் நான் பெரியவனான்ற விஷயம் எதுவும் பேசாம தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்குமான உறவு என்ன, அதாவது சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்குமான உறவு என்ன, இங்க எந்த மாதிரியான இணக்கமான உறவு இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான அன்பை பறைசாற்றி கிட்டாங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் தரவுகள் தேடுவோம், இன்னும் வந்து செய்திகளை சேகரிப்போம், உங்களோட பகிர்ந்து கொள்வோம். நன்றி.